அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் அன்புக்குரியவர்களே, இந்த இனிமையான ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட கடவுளினுடைய பாதத்தை பற்றி கொண்டு மண்ணும் மரபும் என்கின்ற தலைப்பில் உங்களோடு சிந்திக்க இருக்கின்றேன். நிறைய தோழர்கள் நமக்கு கடிதம் எழுதி இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது நம்முடைய இந்திய தேசத்திற்கு ஒரு வீரத்தின் விளைநலமாக இருக்கக்கூடிய மாதம், இதில் வீரம் நிறைந்த ஆன்மீகம் கடந்த செய்திகளை சொல்ல முடியுமா என்று கேட்டிருந்தார். எனக்கு வீரம் ஆன்மீகம் ஆகஸ்ட் என்றவுடன் என் கண்முன்னே வருவது இந்திய சுதந்திர போராட்டம் குறித்த வரலாற்று பதிவுகளும் இறை வழிபாட்டு மேன்மையும் இந்த மண்ணின் மரபார்ந்த விஷயங்கள் என்றாலும் கூட கோவிலை காத்த பெருமை இந்த தேசத்திற்கு உண்டு. உங்களுக்கு தெரியும், தமிழகத்தினுடைய பெருமையே இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆன்மீகத்தோடு தெய்வீகத்தோடு தேசபக்தியை ஊட்டியது. டி கே பட்டம்மாளினுடைய பாடல்கள்தான் என் அன்புக்குரியவர்களே தேசபக்தியை ஒவ்வொரு இடத்திலும் கொண்டு போய் சேர்த்தது. பாரதியினுடைய கவிதை வரிகளும் பாடல் வரிகளும் தான் சுதேசிய உணர்வை தட்டி எழுப்பியது. வவுசியினுடைய நெறிதவறாத வாழ்வியல் முறையும் சுப்பிரமணிய சிவாவினுடைய பேச்சும் நெருப்புக் கணலாக கொழுந்து விட்டு பராசக்தியின் முன் எரியக்கூடிய அகழ்விளக்காக பற்றி எரிந்தது என்பார்கள் சான்றோர்கள். அந்த வகையில் இவர்களுக்கெல்லாம் முந்தைய பாளையக்காரர்களை எதிர்த்து போரிட்டவர்களில் பெரும்பங்கு வேலுநாச்சியாருக்கும் குயிலிக்கும் வெட்டுடையாளுக்கும் சின்னமருதுக்கும் பெரியமருதுவுக்கும் உண்டு. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது தமிழ் சமூகம் சென்று பார்க்க வேண்டிய திருக்கோயில் காளையார் கோவில். அந்த காளையார் கோவிலை கட்டி காத்த பெருமை நம்முடைய வேலுநாச்சியாரினுடைய படைத்தலைவர்களாக இருந்த வீரத்தின் விளைநிலம் சின்னமருதுவுக்கும் பெரியமருதுவுக்கும் உண்டு. காளையார் கோவிலினுடைய கோபுரத்தில் நின்று பார்த்தால் அன்னை மீனாட்சியினுடைய பள்ளிகரை பூஜையினுடைய காட்சிகள் தெரியும் என்பார்கள். காளையார் கோவில் கோபுரத்தில் நின்றால் மீனாட்சியினுடைய பச்சை பட்டுடுத்திய அந்த அற்புதமான கிளிப்பச்சையினுடைய அழகு கண்ணில் ஒற்றிக்கொள்ளலாம் என்பார்கள். காளையார் கோவிலில் இருந்தபடியே மழையினால் மீனாட்சியினுடைய பூஜைக்கு செல்ல முடியவில்லையே என்று மன்னன் வருந்திய போது அங்கே தோன்றி அருள் காட்சி தந்தான் சொக்கன் என்பதனால்தான் இன்றைக்கும் ஒரு சிவசன்னதி அங்கு உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தெரிந்து கொள்ளுங்கள், பெரியமருது காளையார் கோயிலுக்கென்று ஒரு பிரத்யேகமாக தேர் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். தேர் கூடினால் ஊரே கூடும், ஊர் கூடி தேர் இழுக்கும், இயல் இசை நாட்டியம் என்ற நிகழ்வு நடக்கும், எல்லோரும் மெய்மறந்து ஒன்று கூடுவார்கள், ஆண்டவனை கைகூப்பி சிரசிற்கு மேலே அரோகரா சத்தத்தோடு விண்ணை புடக்கும் நெஞ்சு நிறைய பகவானுடைய பக்தியை தாங்கி செல்லலாம். அப்போது அந்த திருக்கோயிலுக்கு ஒரு தேர் வேண்டும் என்று முடிவு செய்கிறார். ஊரில் இருக்கக்கூடிய ஆசாரி பெருமக்களை அழைக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் கண்முன்னே கிடைத்தது பணியில் நேர்த்தியான குப்பமுத்து ஆசாரி. அழைத்து வரப்பட்டார். மன்னன் காரியத்தை சொன்னார். அவர் கையெடுத்து கும்பிட்டு வாய்ப்பில்லை என்றார். ஏன், நாங்கள் எந்த பணியை செய்தாலும் பாளையக்காரர்கள் நம்முடைய நாட்டினுடைய சிற்பத்தை சிலைகளை தேர்களை களவாடி கொண்டு நம்மளுக்கு வேதனை தருவதனால் அங்கள் அந்த பணியை செய்வதில்லை. இதில் மன்னனின் கட்டளை தேர் வேண்டும். உள்ளே சென்று ஆண்டவனிடத்தில் பிரசன்னம் பார்த்து வருகின்றார். ராஜா, தேர் இல்லாமல் இருப்பது நல்லது. இல்லை, ஊருக்கு தேர் வேண்டும். நீ எது கேட்டாலும் தருகின்றேன், செய்து கொடு. மன்னனின் உத்தரவை சிரசிற்கு மேல் தலையில் எடுத்து கொண்டு குப்பமுத்து ஆசாரி ஒற்றை வரி கேட்டான். எது கேட்டாலும் தருவீர்களா? தருவேன். தேர் பணி தொடங்கியது. செவ்வனே முடிந்தது. வெள்ளோட்டத்திற்கு தேர் தயாரானது. ஊரே திருவிழா கோலம் பூண்டியது. இப்போது குப்பமுத்து ஆசாரி அடைத்து வரப்பட்டார். என்ன வேண்டும்? மன்னா, நாளை கதிரவன் உதித்த பிறகு புலர்காலை பொழுதிலே தேர் திருவிழா வெள்ளோட்டமாக வரக்கூடிய நேரத்தில் நான் தான் அந்த தேரில் மன்னனாக ராஜாவாக அமர்ந்து வர வேண்டும்.
உன்னுடைய காலணி எனக்கு வேண்டும், உன்னுடைய உடைவாள் எனக்கு வேண்டும், உன்னுடைய டர்பன் எனக்கு வேண்டும், சின்ன மருது எடு வாளை, என் அண்ணனினுடைய ஆட்சி பீடத்தையா கேட்கிறாய்? மக்கள் கொழுந்து விட்டு எறிகிறார்கள். பெரிய மருது சொன்ன ஒற்றை வார்த்தை இல்லை, கொடுத்த வாக்கை காப்போம், நாளைக்கு நீனே மன்னன், சென்று வா வென்று வா. அதிகாலை வந்தான், இவன் மன்னனுக்குரிய எல்லா அணிகலன்களும் பூட்டப்பட்டு தேரிலே ஓட்டப்பட்டது. தேர் வெள்ளோட்டம் முடிந்து நிறைவிடத்தை நோக்கி வருகின்ற போது தேரிலிருந்து உருண்டு குத்துயிரும் குலையுயிருமாக தேர் சக்கரத்தில் பட்டு குருதியோடு படுத்து கிடந்தான். பெரிய மருது மடியில் போட்டு இப்படி செய்துவிட்டாயே பாவி என்று கேட்டபோது அதற்கு குப்பமுத்து ஆசாரி சொன்னான், ஐயா, நான் தான் தேர் வேண்டாம் என்று சொன்னேன், நீங்கள் ஆணை என்று சொன்னீர்கள். பிரசன்னத்தில் வெள்ளோட்டம் பார்க்குகின்ற போது யார் மன்னனாக இருக்கிறார்களோ அவர்கள் உயிருக்கு ஆபத்து என்றார்கள். நீங்கள் தன்னை தந்து கோவிலுக்கு தேர் செய்ய சொல்கின்றீர்கள், நான் என்னை தந்து என் மன்னனை காத்தேன். எப்பேற்பட்ட கதை! இந்த மண்ணுக்கும் கோவிலுக்கும் தேர்வுக்கும் தங்களை மாய்த்த சமூகம் தமிழ் சமூகம். என் அன்புக்குரியவர்களே, வாஞ்சிநாதனுடைய வாழ்க்கையை மட்டும் ஒரு நொடி பொழுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிந்தித்து பாருங்கள். நாமெல்லாம் சுதந்திர தினத்தை கொண்டாடிவிட்டோம், கம்பீரமாக இருக்கிறோம். ஆஸ்துரையை சுடுவதற்கு இளைஞர்களுடைய பெயர் பட்டியல் வந்தபோது எல்லாருடைய சீட்டிலும் தன் பெயரை எழுதி போட்டு விட்டான். அந்த சீட்டில் வாஞ்சிநாதன் என்று வந்தவுடன் பாரத மாதா சிலைக்கு முன்பு உறுதிமொழி எடுப்பதற்கு ஒரு குவளையில் தண்ணீரும் குங்குமத்தையும் கரைத்து பாரத மாதாவின் மீது ஆணை, இதோ இந்த சிவப்பு நிற குங்கும நீர் போல வெள்ளையனுடைய இரத்தத்தை நான் குடித்து என் தேசத்தை காப்பேன் என்று சொல்லி வீர மடவனாக உயிர் துறந்தவன் தான் வாஞ்சிநாதன். ஏன் இந்த ஆகஸ்ட் பொழுதில் அதிகாலை வேளையில் இதை சொல்கின்றேன் என்றால், இந்த மண் மக்களுக்காக மன்னன் உயிர் துறக்கின்றான், மன்னனுக்காக ஆசாரி உயிர் துறக்கின்றான். இவை இரண்டும் கலைக்காகவும் கோயிலுக்காகவும் கடவுள் பாரத மாதாவிற்கு சுகந்திரம் வேண்டும் என்பதற்காக கட்டிய மனைவியை விட்டு தன் உயிரை தந்தானே வாஞ்சிநாதன், அவனுடைய மனைவியே பாரத மாதாவிற்கு சமம் என்று ஐயா முத்துராமலிங்க தேவர் எழுதுகிறார். ஏன் இதையெல்லாம் சொல்கின்றேன் என்றால், இந்த மாதத்திலாவது நீங்கள் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்பதை உணர்ந்தால் இந்தியாவை இதயத்தில் தாங்கி இறை வழிபாட்டை நடத்தலாம். நன்றி.